பாத்தி குடுக்கல, நாங்க கட்டு பட்டு கடு கடா களை வெட்டி சம்பாதிச்சா. எங்கங்க நாங்க பிள்ளைங்க குட்டிங்க எல்லாம் கூட்டிட்டு போறது? தண்ணி எங்க போய் குடிக்கிறது? நாங்க பெரிய அதிகாரி சொல்லுங்க, அவன் காலில் கூட சொல்லுவான். இந்த பசங்களை ஊத்தி கொடுங்க, நான் குடிச்சுக்கிறேன். யாருங்க என்ன பண்றீங்க? தெரியுங்களா கொடுங்கய்யா, நான் என்ன இந்த உலகத்துல வாழ்ந்து மட்டும் என்ன பண்ண போறேன்? பின்ன ஏங்கய்யா, நான் என்னவையா பண்ண முடியும்? 40 செண்டு இருக்குதுங்கய்யா. நான் என் நந்தாடி எனக்கு படிப்பு இல்லைங்க, நான் எந்தாடி வர முடியாதுங்கய்யா. என்னங்கய்யா சொல்ல போறீங்க? பிள்ளைங்களை கொண்டு போய் தானே செத்துட்டு போடான்னு சொல்லுவீங்க, அவளை தயா சொல்ல போறீங்க, வேற என்ன சொல்ல போறீங்க? என்ன பேச்சு? நான் வந்தேன்னா என்ன சொல்லுங்க ஐயா? நீங்க நான் பாருங்க என்ன சொல்லுங்க, கலெக்டரா பேசுவாங்க, அங்க வாங்க மிக போனாங்க, அட நீ இஷ்டப்பட்டா போல, என்ன செத்துட்டு போடாமீங்க. நான் ஊறப்பட்ட கடை இருந்ததுங்க, மொத்தம் கல்யாணம் பண்றதுன்னு மொதல் 15 லட்சம் கடன் இருந்துச்சு. இந்த வீட்டுல வீடு கட்டினாங்க, கிணறு வெட்டினாங்க, கல்யாணம் பண்ணாங்க, போர் போட்ட உடனே கல்யாணம் பண்ணி மாடு வாங்கினாங்க. மாட்டை வச்சுக்கிட்டு அந்த பாலை பீசி ஊத்திக்கிட்டு எங்க வீட்டுக்காரர் எந்த வேலைக்கும் போகல. அந்த பால் மாட்டை வச்சுக்கிட்டு தான் நாங்க பொழப்பு பண்றோம். இதை பண்ணி அந்த காட்டுல நெல் நட்டு அந்த அரிசி வச்சு மாடி பில்லு ரெடி பண்ணி தான் நாங்க பொழப்பு பண்ணிட்டு இருக்கோம். பத்தாவதுக்கு பக்கத்துல கொஞ்சம் நிலம் இருக்குது, அதுல வெண்டஞ்செடியோ ஒரு அவரச்செடியோ ஏதோ போட்டு அந்த காயை ஒடிச்சுட்டு மீதி இருக்கிற செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப அதுவும் போயிடுச்சுனா நாங்க என்ன பண்றது எனக்கு தெரியல. அந்த கிணறு போகுதுங்க, அந்த போரும் போகுதுங்க. இப்ப நாங்க என்ன பண்றது? எதுவுமே இல்லைங்க, இப்ப எதுவுமே இல்ல. வீடு இல்ல, காடு இல்ல. இப்ப ஆடு மாடு வச்சுட்டு நாங்க அப்படியே தனியா இப்ப வெளியே நிக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்ப நிலைமை வேற வழி இல்லைங்க. அதிகாரம் பண்ணி நாராயண ஓட்டி குரல் கொடுத்தா நிக்க போறேன். விவசாயம் அழிவோட அழிஞ்சு போச்சு, விவசாயம் அழிஞ்சு போயிட்டான். 10 செண்டு மீதி இருக்கு, ஒரு மூளையா இருக்குது. 10 செண்டு மீதி இருக்குது, அந்த மூளையில 10 செண்டு மீதி இருக்குது. சென்ட்ரல் ரோடு போகுது, என்ன பண்ண முடியும்? அவங்கிட்டே கொடுத்துட்டு போயிட வேண்டியதான், வேற ஒன்றும் பண்ண முடியாது. 10 செண்டை வச்சு நாங்கள் 4 பேர் என்ன போட்டோம்? 10 செண்டை வச்சு 4 பேர் எங்கே போட்டோன்னா 10-30 ஆட்டை வச்சுக்கிட்டு மாட்டை வச்சுக்கிட்டு எங்கே போட்டோம்? அவ்வளோதான், போராத்தி வித்து விட்டு வரும் போக வேண்டியதான். இழப்பீடுலாம் கிடையாது. 8 லட்சத்துக்கு என்னத்தை வாங்குவாங்க? ஒரு பிளாட்டு கூட வாங்க முடியாது.